லெனின், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். கேரளா போன்ற ஒரு இயற்கை மலை பகுதிகள் அதிகம் உள்ள ஒரு பகுதி, இந்த நிலச்சரிவை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, இதை எப்படி தவிர்த்திருக்கலாம், இதில் நடந்தது வெறும் இயற்கை பேரிடர் மட்டும்தானா, இல்லை வழக்கமாக இயற்கை பேரிடர்னாலே சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது மேன்மேடு டிசாஸ்டர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அப்படியும் இதை பார்க்க வேண்டுமா? நிச்சயமாக நீங்கள் இயற்கை மேலாண்மையில் நாம் ஒரு காலத்தில் சிறந்துதான் விளங்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி குளோபல் வார்மிங்னால் அதீத மழை பெய்வு, மழைப்பொழிவு, திடீர் வறட்சி, மாறி மாறி இந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் தாக்குதல், ஏன்னா பெரும் நகரங்களே வெள்ளத்தில் சிக்குகிற காலத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மும்பை எப்படி தத்தளித்தது, சென்னை வெள்ளம்னாலே எப்படி நம்ம கண்டறியாத சென்னை எப்படிலாம் தத்தளித்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எனவே இந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு ஒரு மாநிலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கானதல்ல, உலகத்தழுவிய ஒரு பார்வை இன்றைக்கி தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த குளோபல் வார்மிங்னால் புவி வெப்பமயமாதலினால் ஏற்கனவே இருக்கிற பருவநிலையில் மாற்றம் வந்திருக்குது, காலநிலை மாற்றம்னு அதை தான் சொல்கிறாங்க. அது இப்போ 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகினுச்சுனால என்ன கதி ஆகும், கடல் மட்டங்கள் எப்படி இதாகும், அப்போ அதீத மழைன்னு வர்றபோது இந்த மாதிரி ஸ்லோப் ஏரியாவில், இப்போ அதாவது ஹிலி ரீஜியன், மலை சார்ந்த இடங்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஒரே நேரத்தில் கொட்டி தீர்க்கிற போது அது எப்படி அதனுடைய ஆற்றுங்கிறது அளப்பரியதாக மாறும். அப்போ தென்பட்டது எல்லாவற்றையும் அடித்து துவம்சம் செய்துட்டு தான் வந்துடுது. அப்போ அதுக்கு தாவரமும் தெரியாது, மனித உயிர்கள் பற்றியும் தெரியாது. மனித உயிர்கள் எவ்வளவு பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, மருத்துவமனையில் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறதெல்லாம் வயநாட்டு துயரம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்ன நம்ம யோசிக்கிறோம்னா, பெரும் நிறுவனங்களுக்காக ரிசார்ட்ஸ் கட்டுறது, பெரும் நிறுவனங்களுக்காக சுற்றுலாத்தலமாக அறிவிப்பது, இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் போனீங்கன்னா உத்தரகாண்ட்லேயும் இதே பிரச்சனை தான் வருது, மற்ற மாநிலங்கள்லேயும். இந்த காஷ்மீரில் வந்து நீங்கள் அந்த 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 இடத்தினுடைய நிலைமையெல்லாம் மாற்றி அங்கெல்லாம் போய் பெரும் நிறுவனங்களுக்கு நீங்கள் குத்தகை விட்டு ஒருவேளை அதை வந்து அந்த அந்த பகுதியை முழுவதும் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை ஆகும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ கேரளாவிலையும் இந்த மாதிரியான ஒரு பெரும் விஷயத்தை இன்றைக்கி காமிச்சிருக்கு. இதை வந்து தடுப்பதற்கு அப்படின்னு வர்றபோது ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவையாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மணல் இந்த மாதிரியான இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிலாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற தாவரங்களை நடுவது, அதற்கு ஏற்ற மரங்களை வளர்ப்பது, இதெல்லாம் அதோடு சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் இல்லாமல் இந்த மாதிரியான பெரும் துயரங்களை நாம் வந்து வந்த பிறகு 1000 பேசலாம், வராமல் தடுப்பதற்கான முயற்சியை எடுக்கணும்னா கட்டாயம் அதை பற்றி யோசித்தே ஆக வேண்டும் என்பதை தான் இந்த துயரம், வயநாட்டு துயரம் இப்போ நமக்கு சொல்லியிருக்கு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவருடைய தொகுதியாகவும் சேர்த்து அவர் வைத்த கோரிக்கைகள் வயநாடு சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது வந்து காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வயநாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் முதல்ல. அங்கே வந்து போதிய அளவுக்கான இராணுவத்தை அனுப்பிட்டீங்களா? அங்கே என்ன நடக்கிறது, எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள்னு அதிகாரப்பூர்வமாக வெளிப்படைத்தன்மையோட நம்பர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகளையெல்லாம் அவர் எழுப்புகிறார். இது ரொம்ப அட்வான்ஸாக, ரொம்ப ஏர்லியராகவே இப்படியான ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க காங்கிரஸ் கட்சின்னு பார்க்குறதா, இல்லை சரியாக அவங்க எதிர்கட்சி அந்த கேள்வி எழுப்புகிறாங்கன்னு பார்க்குறதா? இல்லை, தாமதிக்கப்படும் ஒவ்வொரு நிமிடமும் 1000 உயிர்களுக்கான பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறதான் பிரச்சனை. நீங்கள் ஒருத்தர் பாறையில் சிக்கி அதை தொலைக்காட்சிகள்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ மணி நேரமாக போராடிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை துரிதமாக செயல்பட்டு இருந்தால் நீங்கள் வான்வெளி மூலமாக அதை நீங்கள் பாலம் தான் போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் வான்வெளியின் மூலம் நீங்கள் பண்ண முடியல, அதுக்கான வேலை இருக்குல்ல, அதை துரிதமாக செஞ்சால் தானே பண்ண முடியும். தகவல் கிடைத்து உடனடியாக விரைந்து போனால் தான் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அது தேசிய பேரிடர் மீட்பு படையாக இருக்கும், இல்லைனா போய் பார்வையிட்ட படையாக மாறிவிடும், அதுக்கான காலமும் இருக்குது. எனவே தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, திரு கார்கே அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு, கட்டாயம் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்வதன் மூலம்தான் என்ன செய்யலான்னு ஏராளமான தகவல்களும் சிந்தனையும் வரும். ஏன்னா இப்போ தேசிய பேரிடர் மீட்பு படை, அங்கே மாநில பேரிடர் மீட்பு படை இருக்குது, இப்போ அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு இருக்கிறது, அந்த பக்கம் போனீங்கன்னா கிட்ட ரொம்ப பக்கம் கர்நாடகா, இப்போ கர்நாடகாவில் கூட மைசூர் சாலையில் பெரிய நிலச்சரிவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்குற போது கட்டாயம் துரித செயல்பாடுங்கிறது அவசியம். ஏன்னா ஒக்கி புயலை நம்ம பார்த்தோம், நம்முடைய மீனவர்கள் 1000 பேர் நடுக்கடலில் தத்தளித்தார்கள். டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசுகிறோம், நவீனத்துவத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம், ஆனால் அந்த நிற்கதியில் நின்ற நேரத்தில் என்ன செய்தோம் அப்படின்னு ஆழமாக நம்ம சிந்தித்தோம்னா இல்லை, அதுவே ஒரு பெரிய பாடம். இப்போ இங்கேயும் அது இந்த ஒவ்வொரு நிமிட காலதாமதமும் கட்டாயம் பல உயிர்களை இழக்க வைப்பதற்கான ஒரு நேரடி விஷயமாகத்தான் மாறும். எனவே தான் அதை கருத்தில் கொண்டு கார்கி அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறதாக நான் கருதுகிறேன். கேரளா ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி மலை பகுதிகளில் இருக்கிற மாநிலங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நமக்கு வந்து எப்படி பெருமழை, குறைந்த நேரத்தில் அதீத மழை பொழிவுங்கிறது வந்து அந்தந்த டோபோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகளும் அதுக்கேற்ற மாதிரியான ஒன்றாக இருக்கிறது. இது வந்து தொடர்ந்து இங்கே முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகள். அப்போ வரும்பொழுது அந்த துயரத்தை பேசுகிறோம், ஆனால் பாலிசி மேக்கிங்கில் நமக்கு என்ன மாதிரி ஒரு லேக் இருக்குது? அதாவது நம்ம கண்ணமே அந்த நோக்கிய ஒரு இயற்கை சார்ந்த கொள்கைகளுக்குள்ளே போயிருக்கிறோமான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதாவது ஏங்கிள்ஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து இயற்கையை வந்து அதீதமாக தாக்கினால் அது திருப்பி தாக்கும், இட் வில் ரிவெஞ்ச் யூ அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் இன்றைக்கி இயற்கையை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதை அழிப்பதற்கு முற்றாக அதை எதிர்த்து நாம் நடத்துகிற ஒவ்வொன்றும் அதை திருப்பி தாக்குவதில் தான் கொண்டாந்து முடிக்குங்கிறதுக்கு இந்த விஷயங்களே நேரடியாக நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அதுக்கான அறிக்கையெல்லாம் தயாரிக்க தானே செய்கிறாங்க. மாதவ் காட்கில் அறிக்கை வந்தது, மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம தென் மாநிலங்கள் குறிப்பாக நம்ம கேரளா, அதே போல் தமிழ்நாடு, ஆந்திரா, மன்னிக்கணும் கர்நாடகா, இது மூன்றுக்கும் மிக முக்கியமான ஒன்று. இயற்கையினுடைய அந்த பாதுகாப்புன்னு வர்றபோது இயற்கை சமநிலை பேணுவதற்கு, நீங்கள் சீதோஷ்ண நிலை நம்ம தட்பவெப்ப நிலை இருக்க அதை பாதுகாப்பதற்கு எல்லாத்துக்கும் அவசியமானது. ஆனால் அந்த மலை வேட்டைக்காடாக்கப்படுகிறது, அதை பாதுகாக்க வேணும் எத்தனையோ கமிஷன், நம்ம நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காரு. கார்கில் நீங்கள் சொன்ன கார்கில் அறிக்கை இருக்கிறது, கஸ்தூரி ரங்கன் அறிக்கையாவது அமல்படுத்துங்க என்றெல்லாம் சொல்கிறார். அறிக்கைகள் பிரச்சனை இல்லை, வந்த பிறகு அதில் என்ன நடவடிக்கை எடுத்தோங்கிறதுல தான் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற உலகமய தனியார் மய காலகட்டத்தில் காடுகளையே நம்ம வந்து தனியாரிடம் குத்தகை விடுறோம். காடுகள் அழிப்புங்கிறது இன்றைக்கி ஒரு நேரடி பிரச்சனையாக வருகிறது. நீங்கள் அமேசான் காடுகளில் எப்படி தீப்பத்தின்னு பாடுறபோது அது கார்ப்பரேட்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டதுங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அது எப்படி தென் அமெரிக்க நாடுகளில் பருவநிலை மாற்றங்களுக்கான மிக முக்கிய விஷயங்களாக மாறியிருக்கு, எவ்வளோ பெரிய துயரங்களை தந்திருக்குங்கிறதெல்லாம் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 சதுர கிலோமீட்டர் இந்த பரப்பளவு உள்ள காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்தியா காடுகள் பற்றாக்குறையில் இருக்குது, 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும் இல்லை. அப்போ அந்த காடுகளை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக இருக்கிற காட்டையும் அதிக அழிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு திடீர்னு ஒரு திடீர் காடு 2000 ஏக்கரில் உருவாக்கப்பட்டது, அதுக்குன்னு சில வன விலங்குகள்லாம் பிடித்து கொண்டு விடப்பட்டது, வன பாதுகாப்பு சட்டம்லாம் இருக்குது, அதையெல்லாம் மீறி அங்கே போயிருக்கு. ஆனால் நீங்கள் ஃப்ளைட்லேயோ மற்ற இடங்கள்லையோ ஏதாவது ஒரு அணில் குஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பெருநிறுவனங்களுக்கு அது எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு, காடுகள்லாம் செயற்கை முறையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஒரு அரசு ஏன் இருக்கிற காட்டை பாதுகாப்பதும், காட்டினுடைய எல்லையை அதிகப்படுத்துவதற்குமான நீர்நிலையும் இப்படி தான் இருக்குது, நீர்நிலை பாதுகாப்புங்கிறதும் கேள்விக்குரிய ஒன்றாக மாறி இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சில் இயற்கையின் சமநிலையை பேணாமல் இந்தியாவில் உலகத்தில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. நிச்சயமாக இயற்கையின் சமநிலையை பேணுவதன் மூலம்தான் இதில் நாம் ஒரு தீர்வை எட்ட முடியும் அப்படின்னு வர்றபோது ஏன் அதில் நாம் அதில் பார்வையை ஊன்றி பார்க்கலை அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. எனவே திட்டமிடலே அதிலிருந்து தூங்கணும் பேசும்.